ஹலோ எவ்ரி ஒன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா, எப்படி வந்து சோர்ஸ் டேபிளில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட் எடுத்து வந்து ஸ்டேஜ் டேபிள்லையும், ஸ்டேஜ் டேபிளில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட் எடுத்து வந்து டிமென்ஷன் டேபிளையும் போடுறது எப்படி அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம், கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மாடல் கிரியேட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஈஸியாக நம்மளால் மாடல் கிரியேட் பண்ண முடியாது, லைக் ஒரு சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளால் பார்க்க ஆர்கனைஸ்டாக நம்மளால் ஒரு மாடல் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த ரூலை நம்ம வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நேமிங் கன்வென்ஷன் சொல்லுவாங்க. மாடல்ஸ்க்கு வைக்கக்கூடிய நேம்ஸ் வந்து ப்ராப்பரான நேமில் இருக்கணும் அப்படின்றாங்க. சரி, எப்படி அது நேமிங் கன்வென்ஷன் இன் டிபிடி ஹெல்ப் இன்ஷூர் கன்சிஸ்டன்ட் அண்ட் கிளியர். ஸோ மாடலோட டைப்ஸ் வந்து நீங்கள் வந்து சப்போஸ் ஸ்டேஜ் மாடல் கிரியேட் பண்ணுறதா இருந்தால் ஸ்டார்டிங் வித் ஸ்டேஜ்னு வைக்கலாம், ஸ்டேஜ் அண்டர் ஸ்கோர்னு வைக்கலாம், இல்லைனா அட்லீஸ்ட் என்ஸ் வித் இப்போ கஸ்டமர்னு ஒரு டேபிள் இருக்குன்னா ஸ்டேஜ் அண்டர் ஸ்கோர்னு கொடுக்கலாம், அதாவது ஸ்டேஜ் அண்டர் ஸ்கோர் கஸ்டமர்ஸ் இல்லைனா கஸ்டமர்ஸ் அண்டர் ஸ்கோர் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து எந்த மாடல் வச்சு எழுத போகிறீங்க, இப்போ நீங்கள் வந்து எழுத போகிற நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடியது வந்து டிம் மாடலாக இல்லைனா ஸ்டேஜ் மாடலாக இல்லைனா ஃபேக்ட் மாடலாம் கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதோட நேமிங் கன்வென்ஷன் வைக்கணும். நீங்கள் வைக்கக்கூடிய நேமில் தான் உங்களுக்கு என்ன ஆகும் கேட்டிங்கன்னா டேபிள் கிரியேட் ஆகும். இங்கே என்ன நேமில் வைக்கிறீங்களோ அந்த நேமில் தான் உங்களுக்கு ஸ்னோ ஃபிளேக்ல டேபிள் கிரியேட் ஆகும். அதனால் நீங்கள் இங்கே வைக்கக்கூடிய நேம் வந்து பார்த்து ப்ராப்பராக நீங்கள் வைங்க, இல்லைனா வந்து உங்களுக்கு டேபிள் ப்ராப்பராக கிரியேட் ஆகாது, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவாய்ட் ஆம்பிகிட்டி அப்படிம்பாங்க. ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து காலம் நேம் வைக்காம விட்டுருவீங்க, நீங்கள் கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து காலம் நேம் வைக்காம விட்டுருவீங்க. அதனால் அந்த காலம் நேம் ப்ராப்பராக பார்த்து கொடுங்க, அப்படி கொடுக்காம விட்டுட்டிங்கன்னா அது வந்து இஷ்யூ க்ரியேட் பண்ணும், ஸோ ப்ராப்பராக ரன் ஆகாது. அதே மாதிரி டூப்ளிகேட் காலம் நேமும் கொடுக்காதீங்க, கரெக்டான சேம் காலம் நேம் மட்டும் கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் எழுதும் கஸ்டமர், அதாவது கஸ்டமர் அதுக்கப்புறம் கேபிட்டல் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எழுதுங்க. அந்த மாதிரி எழுதுறதுக்கு பதிலாக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கோங்க, கேபிட்டல் எங்கேயுமே யூஸ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் முடிஞ்ச அளவு நீங்கள் எப்போ நீங்கள் மாடல் நேம் எழுதினாலும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்மாலர் கேஸ்ல எழுதுங்க, அப்பதான் வந்து பாக்குறதுக்கு கன்சிஸ்டன்டா இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி மாடலோட ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மாடல் நேம் வைக்கும் போது பார்த்து கரெக்டா வைக்கணும். ஸோ இந்த வீடியோ இருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ் ஆகும் தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.